ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷேர்லி. வெல்கம் டு ஷேர்லிஸ் வீலாக். இன்றைக்கி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தா பியூட்டி டிப்ஸ் போடுங்க நல்லது, அதனால் உங்களுக்காக ஒரு பியூட்டி டிப்ஸ் இன்றைக்கி போட போகிறேன். அதுக்கு என்ன தேவையான என்ன பொருட்கள்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லியிருக்கேன். இது கத்தார் வாழை, அதனோட ஜெல் எடுத்து வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு ஸ்பூன் இருக்குது, ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக இருக்குது. இது கொஞ்சம் நான் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அந்த தறியெல்லாம் கொஞ்சம் கரைய வச்சு அந்த ஜெல்லு மட்டுமா எடுத்து வச்சுருக்கேன். இதோட நான் கிளிசரின் ஒரு ஒரு அரை ஸ்பூன் கிட்ட நான் இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். இது ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தேன், ஒரு அரை ஸ்பூன் கிளிசரின். இது கிளிசரின் ரொம்ப பின் உடம்புல போட்டோன்னா கொஞ்சம் ட்ரைனஸ் எல்லாமே இது பண்ணிவிடுவேன், ட்ரைனஸ் இல்லாமல் சாஃப்ட் ஆக்கிடும். அதுக்கு தான் கிளிசரின். இது தேன் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட நான் இதில் போட்டுறேன். தேன் உங்களுக்கு தெரியும், தேன் ஒரு ப்ளீச் இது கொடுக்கும். ஃபேஸ் எல்லாம் டல்லாக இருந்தேன்னா ஒட்டு தேனும் லெமனும் போட்டு தேய்க்கிறது கூட ஃபேஸுக்கு ரொம்ப நல்லது தான். அது கூட நான் இது வைட்டமின் இ கேப்சூல்ஸ் இதில் ரெண்டெண்ணம் இதில் ஊற்ற போகிறேன். இதெல்லாத்தையும் இதில் ஒன்றா போட்டிருக்கு. இந்த நாலு இன்க்ரீடியன்ஸும் நல்ல நிறைய போட்டிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எவ்வளோ தூரத்துக்கு மிக்ஸ் பண்ணுறியோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணு. பார்த்தீங்களா, இப்போ ஒரு மாதிரி ஜெல் அப்படி திக்காயிருச்சு. இந்த தேனும் ஆயிலும் எல்லாம் போட்டோம்னா நல்லா திக்காயிருச்சு. நல்லா இப்படி ஒரு ஒரு அஞ்சு நிமிஷமாவது நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ கையில் கூட மிக்ஸ் பண்ணிடுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபேஸில் தடவிடுங்க. இது நல்லா தடவி நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷமாவது நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 20லிருந்து ஹாஃப் அன் அவர் நீங்கள் நல்லா இதுவும் ஃபேஸில் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு நீங்கள் அலம்பிடுங்க. இது கண்டினியூஸாக வாரத்தில் ரெண்டு நாளாவது பண்ணிட்டு வாங்க. ஃபேஸ் எல்லாம் கருவாளிப்பு, அது லிப்ஸு கூட போடலாம். லிப்ஸ் எல்லாம் கருப்பாக இருக்குல்ல, அதெல்லாம் உங்களுக்கு அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகி நேச்சுரல் கலர் வந்துடும். அதே மாதிரி ஃபேஸில் இருக்கிற டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் மாறிடும், ஃபேஸ் ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். அதனால் இது மறக்காமல் வாரத்தில் ரெண்டு நாள் அதே மாதிரி பண்ணிடுச்சேன்னா ஃபேஸ் ரொம்ப ப்ரைட் ஆகிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு டிப்ஸோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.